ஸோ இந்த இப்படி ஒரு லைஃப்க்கு லைஃப்பில் நான் இது பண்ணணும் கூட நான் எதிர்பார்க்கல. ஸோ ஃபியூ கொஸ்டின்ஸ் எப்பயுமே வெளியில் போயிட்டு மெடிடேட் பண்ணுறேன்னு சொன்னாக்கா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு தான் நீங்கள் நான் கேட்க போகிறேன். மகிழ்ச்சி. ஓகே, நீங்கள் உங்களோட கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். இப்போ வந்து காசியில் இருக்கிறதுனால நான் இந்த கேள்வியை நான் கேட்குறேன். ஓகே, இப்போ வந்து காசியில் வந்துட்டு போயிட்டு அந்த கங்கை ரிவரில் போய் குளிக்கிறது வந்து ரொம்ப ஆஸ்பிஷியஸாக நினைக்கிறாங்க, புனிதமாக நினைக்கிறாங்க, ஏன்? அதாவது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் லாட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இப்போ திருநள்ளாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனி பகவானோட ஆட்சி அதிகமாங்க. ஏன் அப்படின்னா அந்த சனி கோளினுடைய அந்த கதிர்வீச்சுக்கள் அதிகமாக அந்த திருநள்ளாறு அப்படின்ற இடத்துல படுது. அதனால தான் அங்கே வந்து சனி பகவானுக்கு உண்டான கோவிலை வந்து கட்டினார்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊரில் வந்து இப்போ திருமணஞ்சேரி அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணம் செய்வதற்கு வந்து ஏற்ற இடம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி குரு பகவானுக்கு ஒரு கோவில் இருக்கு, சுக்கர பகவானுக்கு வந்து ஒரு கோவில் இருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அந்தந்த கோள்களினுடைய ஆதிக்கம், அந்த கதிர்வீச்சுக்கள் வந்து அதிகமாக அங்கே இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். அந்த வகையில பார்க்கும்போது இப்போ கங்கையில இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா ஊர்பட்ட பாவத்தை பண்ணிட்டு வந்துட்டு கங்கையில முங்கி எந்திரிச்ச உடனே எல்லா பாவமும் கழிஞ்சிருமான்னு கேட்டால் அப்படி வந்து கிடையாது. கங்கை என்பவள் வந்து சப்போர்ட் பண்ணுவா எக்ஸ்ட்ரா. நம்ம வந்து தர்மத்தின் பாதையில் நின்று தர்ம காரியங்களை நாம் செய்து முடிஞ்ச அளவுக்கு நம் மனதை பக்குவப்படுத்தி இந்த வாழ்க்கையை வந்து தர்மத்தின் பாதையில வாழணும்னு நினைக்கும் போது அப்போ நம்ம வந்து ஊர்பட்ட தப்பு பண்ணிட்டு டக்குன்னு வந்து குளிச்சிருந்துருச்சா சரியாயிரும்ன்ற எண்ணத்தோட வரக்கூடாது. ஓரளவுக்காவது நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும் அப்படின்ற முன்னேற்பாடுகள் செய்யணும். ஓரளவுக்காவது நம்ம வந்து மற்றவர்கள் உதவணுன்ற எண்ணம் இருக்கணும். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இன்னொருத்தவங்களுக்கு உதவணும்ன்ற எண்ணங்கள் இருக்கும் போது நம்ம வேற சில பயிற்சிகளோ இல்ல வந்து ஜீவகாரணி அடிப்படையில இருக்கும் போது இந்த கங்கையில் முங்கி எந்திரிக்கும் போது அந்த அது சப்போர்ட் பண்ணும். மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு நான் முங்கி எந்திரிப்பேன் எனக்கு பாவம் போயிடும் அப்படின்லாம் கேட்டா நிச்சயமாக அப்படிலாம் வந்து கிடையாது. பட் இருந்தாலும் கூட கங்கைக்கு ஏன் அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா சயின்டிபிக்காவும் பார்த்தோம்னாலும் கூட பொட்டன்சியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க, பிஹெச் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கங்கை ஆற்றுல வந்து அதிகமாகவே வந்து இருக்கிறது. ரீசெண்டா ஒரு ரிசர்ச் கூட பண்ணாங்க. இப்போ நம்ம வீட்டுல வந்து ஒரு பொணத்தை நீங்க வந்து தூக்கி போடுறீங்கன்னு வச்சுங்க, ஒரு தண்ணியில போடுறீங்க அப்படின்னா ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு இப்ப அந்த தண்ணி எடுத்தா அது சுத்தமா இருக்குமா இல்ல வந்து சுத்தம் இல்லாம இருக்குமா? சுத்தம் இருக்காது, ஃபுல்லா வந்து பாக்டீரியா ஸ்வாம் ஆயிடும், உயிரவே கொல்லக்கூடிய அளவுக்கு வந்து மோசமான நிலைமை போயிடும். ஆனா அத்தனை பிணங்களை வந்து இப்ப போடுறது இல்ல. மோடி வந்து இப்ப பிணங்களை கங்கையில போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ நான் சொல்றது நம்மளது பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்ததுனால இப்ப எப்படி அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அந்த டைம்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த பிணங்களை போட்டாலும் கூட அந்த தண்ணியை கொண்டு போய் வச்சு செக் பண்ணா கூட அதுல அவ்வளவு பவர்ஃபுல்லான மாலிகுல்ஸ் இருக்கு, இதுல வந்து உயிரை கொள்ளக்கூடிய பாக்டீரியாக்களே இல்ல, அந்த தண்ணி எடுத்து குடிச்சா கூட உடம்புக்கு ஒண்ணும் ஆக மாட்டேங்குதுன்றாங்க. இதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு என்பது போல இந்த கங்கை நதி என்பதற்கு ஒரு ஆக சிறப்பு இருக்கு. இது சிவபெருமானோட தலையிலிருந்து வருது அப்படின்னு நிறைய வந்து சொல்றாங்க. நம்ம அந்த மாதிரி கதைகளுக்குள்ள போய் சிக்கிக்காம நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இயற்கையின் கொடை கங்கை. இந்த கங்கை என்பது கர்ம வினைகளை அழிப்பதற்கு பயன்படுகிறது. எப்படி சுத்த உஷ்ணத்தை நாம் மேலேற்றினால் கர்ம வினைகள் அழிகிறதோ அதுபோல வெளிப்புறமாக இருக்கக்கூடிய அழுக்குகளையும் உள்புறமாக இருக்கக்கூடிய அழுக்குகளையும் சந்திர பகவான் ஆகிய அந்த நீர்த்தன்மைக்கு எடுப்பதற்கு வந்து ஆற்றல் உண்டு. அதை இந்த கங்கை என்பது செய்கிறது. ஸோ நம்ம தர்ம காரியத்திலயும் சேர்ந்து இருந்தோம்னா தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம சும்மா இருந்துட்டு வந்துட்டு எல்லா தப்பையும் பண்ணிட்டு நான் வந்து மாறுவேன் அப்படின்னா சப்போர்ட் பண்ணாது, ஆன்மாக்களும் அவங்க இறப்புக்கு பிறகு அவங்க அதே மூச்சம் அடையறாங்களா இல்லையா? அதாவது நீங்க கேக்குறது வாரணாசியில பிறக்கக்கூடிய அத்தனை ஜீவன்களுக்கும் இதுக்கு என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுப்பீங்க? அதாவது இங்க பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே உடனே மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேக்குறீங்க? அப்படி கிடையாது. இங்க உயிர் போற எல்லாத்துக்குமே மோட்சம் கிடைக்குமான்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா இது வந்து பெரிய கால்குலேஷன். இதை சொல்ற அளவுக்கு எனக்கு ஞானம் பத்தாது. சித்தாதி சித்தர்களே வந்து பாத்தீங்கன்னா தர்மத்தினுடைய தன்மையை வந்து விளக்கம் கொடுக்க முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க. ஸோ நான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா சேம் நீங்க கேட்ட கேள்வியினுடைய தழுவல் தான் இது. எப்படி வந்து ஒரு மனிதனுக்கு மிகவும் அவசியமான ஒன்று நல்ல சிந்தனை, பிறருக்கு உதவ வேண்டும் என்ற குணம், உயிர்களை மதிக்கக்கூடிய குணம், பிற உயிர்களை நேசிக்கக்கூடிய எண்ணம், இதையெல்லாம் இருந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் இங்க வந்து உயிர் போகும்போது அவனுக்கு மோட்சம் என்பது கிடைக்கிறது. தவறுகள் செய்து விட்டு முதல்ல இங்க உயிர் போகாது, அதிகமா தப்பு பண்றவனுக்கு இங்க உயிர் போகாது,
அப்படி இருந்தாலும் கூட தப்பு பண்ணிட்டு ஒருவேளை உயிர் போச்சுனாலும் கூட அந்த ஆன்மாக்கள் இங்கே சுற்றி கொண்டுதான் இருக்கும். இது சத்தியமான உண்மை. ஏன் அப்படின்னா என்னால ஒரு சில விஷயத்த உணர முடியும், என்னால ஒரு சில விஷயத்த பார்க்க முடியும். அதை ரொம்ப நான் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு விருப்பம் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வாரணாசியை சுற்றியும் ஆன்மாக்கள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சோ இங்க இருக்கக்கூடிய வாரணாசியில உயிர் போகக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் மோட்சத்துக்கு போயிடும் அப்படின்னா நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படின்னா நான் வீட்டை வந்து மாத்திட்டு வந்து எல்லா வேலையும் ஜாலியா பாத்துட்டு வந்து நான் உயிர் பிரிச்சிருவேனே. சோ அது வந்து ஒரு டீல் கிடையாது, அப்படி அப்படி பண்ண முடியாது. வாழும் வாழ்க்கையிலேயே இப்ப இந்த உயிர் உடலை எடுத்தது என்றால் அந்த உடலை எடுக்கும் போதே நற்காரியங்களை செய்து நல்ல சிந்தனையோடு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு அரசியல்களை செய்து நம் மேல்நிலையை அடைய வேண்டும். அப்படி இல்லாட்டா தட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். கிளியர் குரு கடாட்சம். என்ன பொறுத்தவரைக்கும் ஸோ இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளுக்கு வரணும்னா அதுவும் வந்து கர்மா கர்மா இருக்கிறதுனால தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனே நம்மளுக்கு வருது. அந்த ஒரு ஒரு புரிஞ்சு உங்க கேள்வி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யும் செய்யாதுலாம் கிடையாது. ஆனால் இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு? எல்லாருக்கும் எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அப்ப அந்த விஷயம் காதுக்கு போகணும்னாவே அதுக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் என்பது தேவை, அதுக்கு ஏதோ ஒரு பிளெஸிங் என்பது தேவை. இப்ப எனக்கு ஒரு விஷயத்த நான் அடைஞ்சே தீரணும்ன்ற ஒரே சிந்தனையோடு நான் தவம் செய்யும் போதோ இல்ல அந்த எண்ணத்திலேயே தவம் செய்யலன்னா கூட அது வேணும் 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 வேணும்னு உடம்போது நிச்சயமாக அதை நான் அடைவேன். ஆனா இதுல என்ன பிரச்சனை வந்து கேட்டீங்கன்னா, இறைவன் என்பவர் மனிதனுடைய தற்சுதந்திரத்தில் வந்து எந்த சூழ்நிலையும் தலையிடுவது கிடையாது. மனிதனுக்கென்று ஒரு சில தற்சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறார். எப்படி அப்படின்னா, இப்ப அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசலாம், ஓங்கி அறையலாம், கத்தி எடுத்து குத்தலாம், இல்ல அசிங்க அசிங்கமா திட்டலாம், எனக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்கு உங்களை. ஆனா இப்ப நான் வந்து உங்ககிட்ட அமைதியா உட்கார்ந்து நீங்க கேட்கிற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப இந்த சூழ்நிலை வந்து எனக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா? என் வாழ்க்கையை நான் வாழ்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்ல. இப்ப இந்த இந்த சுச்சுவேஷன்ல நானு கொலையும் பண்ணலாம், கெட்ட வார்த்தையிலையும் திட்டலாம், உங்களை அடிக்கலாம், உங்களை திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1000 இருக்கு உங்களை நான் ஏதாவது பண்றதுக்கு. ஆனா இந்த 1000 ஆப்ஷன்ல நான் எதை சூஸ் பண்றேன்ற அந்த சுதந்திரம் என்கிட்ட தானே இருக்கு. அது போல இறைவன் என்பவன் நமக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன் இந்த பிரபஞ்சத்துல கொடுத்துருக்கிறாரு. அதுல நமக்கு எது வேண்டுமோ அதை நம்ம தான் வந்து சூஸ் பண்ணணும். அப்படி இருக்கிறப்போ இப்ப எனக்கு பணம் வேணும்னா பணத்தை நோக்கி ஓடும்போது கேட்டீங்கன்னா கொடுக்கும் இந்த பிரபஞ்சம். ஆனால் அந்த பணம் என்ற நோக்கத்தோடு ஓடுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய கால்குலேஷன் இருக்கு. பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு இருக்கு, எதற்காக பணம் கேட்டீங்கன்னு இருக்கு, கேட்ட பணத்தை சரியா பயன்படுத்தினீங்களான்றது இருக்கு. பணம் மட்டும் இல்ல, எதுவுமே நான் வந்து கேட்கறேன். சரணாகதி நிலையில் இருக்கும்போது எப்பா நீ எனக்கு என்ன தேவையோ அது நீயே கொடுத்துரு, நான் பாத்துக்கிறேன். நீ இருக்கும்போது எனக்கு என்னன்ற தன்மையில இருக்கும்போது நமக்கு ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்காது. ஆனா பெரிய விஷயத்த வந்து ரொம்ப லேட்டரா வந்து நமக்கு நிகழ்த்துவாங்க. அது வரைக்கும் நமக்கு பொறுமை என்பது வேணும். பொறுமை இல்லாம இல்ல எனக்கு பண்ணியே ஆகணும், இது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு கேட்கும் போது கொடுத்துருவாங்க. ரொம்ப நீங்க டார்ச்சர் பண்ணீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஆனா அந்த கொடுத்ததுக்கு உண்டான அந்த விளைவை நீங்க பின்னாடி நீ அனுபவிச்சுதான் ஆகணும். சோ லா ஆஃப் அட்ராக்ஷன்ல கேட்கறதுல தப்பு இல்ல. கேட்டா கிடைக்கும், கிடைச்சா பின்னாடியே ரிசல்ட்ன்ற ஒண்ணு வரும். அந்த கர்மான்றது பின்னாடி தொடர்ந்துகிட்டு தான் வரும். அந்த செயலுக்கு உண்டான கேட்டதற்கு உண்டான விளைவு என்பது வரும். இப்போ குழந்தை வேணும்னு கேட்குறீங்க, குழந்தை பத்துக்கு தப்புன்னு சொல்ல, குழந்தை வேணும்னு கொடுத்துட்டாருன்னா குழந்தை வந்துருச்சுன்னா குழந்தைக்கு உண்டான வேலையை நீங்க பண்ணித்தானே ஆகணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எடுத்துட்டு தானே ஆகணும். அப்ப இறைவன் என்ன சொல்ற, சரணாகதி நிலையில இருக்கும் உனக்கு குழந்தையே வேணான்ற ஒரு தன்மையில இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஓகே இறைவன், நான் ஏத்துக்கிறேன், முடிஞ்ச அளவு ட்ரை பண்றோம், எவ்வளவோ ட்ரை பண்ணி குழந்தை வேணான்ற தன்மை இறைவன் முடிவு பண்ணிட்டாருன்னா ஓகே இதுதான் எனது விதி என்றால் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்ற தன்மைக்கு போகும்போது அந்த கர்ம வினையை நம்ம தொடராம அந்த இடத்துல பிரேக் பண்றோம். இறைவன் நமக்கு நன்மையைத்தான் செய்கின்றார். சோ கேட்டா கிடைக்கும், ஆனா கேட்டது கிடைக்கிறதுக்கு பின்னாடியே உங்களுக்கு ரிசல்ட்டும் கர்மா ரீதியாக இருக்கும். கேட்கலன்னா லேட் ஆகும், ஆனா பெருசா கிடைக்கும், நம்மளால எதிர்பார்க்காத அளவு கிடைக்கும். அதுக்கு ரொம்ப பொறுமை வேணும், பக்குவம் வேணும். இதனாலதான் மாஸ்டர்ஸால தான் வந்து சரணாகதி நிலையில இருக்க முடியும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ், நான் மாஸ்டர் சொல்றேன், குழந்தைகள் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்கறத கேட்டு பெற்றுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் கிட்ட எதுவும் கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது? ஏனென்றால் இறைவனுக்கு மிகவும் நன்றாக தெரியும் நமக்கு எதை கொடுக்கணும் எதை கொடுக்க கூடாதுன்றது. கிளியர் டன்.